ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பேக் பெஞ்சர்ஸ். மை நேம் இஸ் அர்ஜுன். வாட்டி சீரீஸில் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாய்ச்சர். மாய்ச்சருக்கு வந்து தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஈரப்பதம்னு சொல்லுவாங்க. இந்த மாய்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த தண்ணி, அப்புறம் பனி, நீராவி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மாய்ச்சர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நம்ம காற்றுல வந்து எந்த ஒரு நேரமும் மாய்ச்சர் வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து காற்று வந்து சூடாச்சுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீராவி வந்து அதிகமான அளவில் வந்து உருவாகும். நீராவி வந்து அதிகமான அளவில் வந்து உருவாச்சுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி வந்து அதிகமான அளவில் வந்து உருவாகும். ஒரு இடத்துல வந்து ஹியூமிடிட்டி வந்து உருவாச்சுன்னா அந்த இடம் வந்து பார்க்க எப்படி இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேகங்கள்லாம் இருண்டு போய் அப்படியே மழை பெய்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெய்யும். ஸோ அந்த இடம் வந்து இப்படி இருக்கிறனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியான அளவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இப்போ வந்து நம்ம எவாப்ரேஷன் அண்டு கண்டென்சேஷன் ப்ராசஸை பற்றி சிம்பிளாக வந்து பார்ப்போம். எவாப்ரேஷன்னா என் தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆவி ஆகுதுன்னு சொல்லுவாங்க. கண்டென்சேஷனுக்கு வந்து ஒடுக்கம் சொல்லுவாங்க. இந்த எவாப்ரேஷன்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியோட மேற்பரப்பில் உள்ள தண்ணி, நீர்நிலைகளில் உள்ள தண்ணி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பத்தினால வந்து சூடாகி நீர் ஆவியாக வந்து பார்த்தீங்கன்னா மாறும். அந்த நீர் ஆவியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி வந்து போகும். ஸோ இந்த எவாப்ரேஷன் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா திரவ நிலையில் உள்ள தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காற்று நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகுது, அதாவது நீர் ஆவியாக வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. இதே கண்டென்சேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் ஆவிகள்லாம் வந்து மேலே போக போக குளிர்ந்து போகும். அப்படி குளிர்ந்து போகிறனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் ஆவிகள்லாம் வந்து சின்ன சின்ன நீர் துளில்களாக வந்து பார்த்தீங்கன்னா மாறும். அந்த நீர் துளில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல வந்து மறந்துக்கிட்டு இருக்கும். அதை வந்து நம்ம வந்து மேகங்கள் கூட சொல்லலாம். இப்போ வந்து இந்த கண்டென்சேஷன் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று நிலையில் இருந்த நீராவி வந்து பார்த்தீங்கன்னா திரவ நிலையான சின்ன சின்ன நீர் துளில்களாக வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. அப்புறம் வந்து அந்த கண்டென்சேஷன் செயலில் வந்து பார்த்தீங்கன்னா நீராவியெல்லாம் வந்து குளிர்ந்து போய் நீர் துளில்களாக வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. மேலும் மேலும் அந்த நீர் ஆவி வந்து குளிர்ந்து போக போக அந்த நீர் துளில்களோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கூடிக்கிட்டே இருக்கும். நீர் துளில்களோட வெயிட் வந்து கூடுனுச்சுன்னா அந்த நீர் துளில்கள் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல வந்து அதோட மிதக்கும் தன்மையை வந்து இழந்துரும். மிதக்கும் தன்மையை வந்து இழந்துருச்சுன்னா அந்த நீர் துளில்களை வந்து நம்ம சர்ஃபேஸை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி வந்து விழுவோம். இப்படி விழுவதில் அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரிசிபிடேஷன் சொல்லுவாங்க, அதாவது மழை பொழிதல்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அந்த நீராவியெல்லாம் வந்து குளிர்ந்து போய் நீர் துளில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி வந்து விழுவதில்ல. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம், ரெயின்ஃபால்னு சொல்லுவோம், அதாவது மழை பொழிதல்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிசிபிடேஷனில் உள்ள ஒரு டைப். இதே இப்போ வந்து பனியாக வந்து பொழிஞ்சிச்சுன்னா அதுவும் வந்து அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்னோஃபால்னு சொல்லுவோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிசிபிடேஷனில் வந்து ஒரு டைப். இது மாதிரி பிரிசிபிடேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பல டைப்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து மழை பொழிதல்னால வந்து பார்த்தீங்கன்னா பல நன்மைகள் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுது. அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் வந்து உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருது. நம்மளால் வந்து மரத்தை வந்து வெட்டாமல் இருக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இதே வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து ஒவ்வொரு தாவரங்களுக்கும் வந்து தண்ணி ஊற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இம்பாசிபிளான வேலை தான். பட் அந்த இம்பாசிபிளான வேலையை வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து பெய்யறனால பொழியறனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை வந்து அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருது. அந்த மழை பொழிதல்னால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மரங்கள் எல்லா தாவரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கிடைச்சிருது. அப்புறம் வந்து இந்த தாவரங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்குகள் வந்து ஏற்படுறதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தடுத்துருது. அப்படி வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டாலும் அதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருது. அப்புறம் வந்து இந்த தாவரங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைட் கேஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் அந்த கார்பன் டை ஆக்சைட் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் கேஸோட லெவல் வந்து குறையாமல் அந்த ஆக்சிஜன் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளிமண்டலத்தில் வந்து ஆக்சிஜன் கேஸ் அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைட் கேஸோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கூடாமல் அதே நேரத்தில் குறையாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குது. இது மாதிரி தாவரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல நன்மைகளை வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுது. பட் அதுக்கெல்லாம் வந்து யார் காரணமாக இருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிதல் தான். ஒருவேளை இந்த மழை மட்டும் பொழியாட்டினா எந்த ஒரு தாவரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்காது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடும். ஸோ இந்த தாவரங்கள்லாம் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு வந்து யார் காரணமாக இருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து இந்த மழை பொழிதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக இருக்குது. ஸோ இது மாதிரி மழை பொழிதல்னால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பல நன்மைகள் வந்து ஏற்படுது. இப்போ வந்து இந்த ரெயின்ஃபாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைப்ஸ் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோனிக் ரெயின்ஃபால், இதை வந்து ஃப்ரெண்டல் ரெயின்ஃபால் கூட சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால், இதை வந்து ரிலீஃப் ரெயின்ஃபால் கூட சொல்லுவாங்க.
மூணாவது வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் ரெயின்ஃபால். இந்த டாபிக் வந்து அவ்வளோதான். இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இந்த மூணு இடத்துலையும் உங்களோட டவுட் வந்து கேட்கலாம். உங்களோட டவுட் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணப்படும். நல்லதை கற்போம், கற்றதை பின்பற்றுவோம், நல்ல சமுதாயமாக சீரமைப்போம். தேங்க்ஸ் டு ஆல்.